பிக் பாஸில் இன்றைக்கி எபிசோட்கான செகண்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொமோவில் அபிஷேக் வந்து பயங்கரமான ஒரு டபுள் கேம் விளையாட பார்த்துட்ருக்காரு. அதாவது ப்ரொமோ ஆரம்பிக்கும் போது பாவனைக்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருனா, டாப் ஃபைவ்ல நீயும் நானும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் வருணை வந்து ஹாலுக்குள்ளே விடாத, வருண் ஹாலுக்குள்ளே காலை வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவனைக்கிட்ட பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரெஸ்ட் ரூமில் வருண்கிட்டையும் சிபிக்கிட்டையும் சில விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு. உன்னை ஹாலில் விட மாட்டாங்க, உன்னை கடைசி வரைக்கும் ஹாலில் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வருணும் வந்து ஏன் விடமாட்டாங்களா என்ன அப்படின்னு ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு. இவர் பண்ணுறது தப்புங்க நமக்கே தெரியுது, அப்படிப்பட்ட விஷயத்தை தான் சுருதியும் கேட்குறாங்க. அது அவங்க கேங்க, அது அவங்க டிசைட் பண்ணிட்டோம், நீயால் இன்வால்வ் ஆகுற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் இதை பதில் கொடுக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அதை வருணுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத டைரெக்டாகவே வந்து சுருதிக்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் மறுபடியும் வருண்கிட்ட போயிட்டு சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. ஹாலில் இருக்கிறத மட்டும் எப்படியோ டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹாலில் இருக்கக்கூடிய காயினை சுற்றி யாரும் திருட்டு போயிடக்கூடாதுன்னு டைனிங் டேபிளில் கூடிய ஒட்டுமொத்த சேரையும் சுற்றி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சேரில் இருக்கும்போது சவுண்ட் வரும், யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பாதாள சிறைக்கு போக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க போல இருக்குது. போட்டி இன்னும் அதிகமாகுது. வருண்கிட்ட ஹாலுக்குள்ளே போய் எப்படியோ டார்கெட் பண்ணுன்னு சொன்னவர் அடுத்து பாவனைக்கிட்ட உள்ளே வந்து வருண் சொல்கிறான், என்கிட்ட நான் பேசியே வந்து உள்ளே போய் பார்க்கட்டுமா, ஹாலில் காமிக்கட்டுமா அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறாங்கிற மாதிரி பாவனுக்கிட்ட இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஏற்றி விட்டுட்டுருக்காரு. பாவனையோ அப்படியா சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ப்ரொமோ முடியும் போது மட்டும் தயவு செஞ்சு எக்ஸைட்டிங்காக எதுவும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. ஸோ அபிஷேக் பண்ணுறது பக்காவாக ஒரு டபுள் கேம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இது வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரா இல்லை டபுள் கேம் விளாட்றா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து வருண்கிட்டே போயிட்டு நீ ஹாலுக்குள்ளே போயிட்டு எடுத்துக்காட்டு அதான் உன் டார்கெட்னு இந்த பக்கம் ட்ரிகர் பண்ணுறாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பவன் ரெட்டி வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. வருணை மட்டும் ஹாலுக்குள்ளே விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வருண்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு. ஆரம்பத்துலேருந்தே இந்த டாஸ்கில் வந்து சூப்பராக விளையாடுறது என்னவோ பிரியங்கா கேங் தான். பட் ஒரு சில இடங்களில் அபிஷேக் இது மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்களை ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற ஹவுஸ்மேட்ஸில் விஷயங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்ருதி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சொன்னாங்க மேனிபுலேட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, கேங்காக விளையாடுறது, இது மாதிரி விஷயங்களுக்காக எதுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து அபிஷேக் கேட்குற மாதிரி தெரியல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுவேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விளையாடுறது என்னோட பவர், ஸோ அதை யாரும் கேட்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது, நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி எபிசோடில் ரெண்டு டீமுக்கு அதாவது பாவனி அப்புறம் வருண் கிடையில இவர் கொளுத்தி போட்டிருக்காரு. ஏற்கனவே பாவனியே வந்து அப்படியே டபுள் கேம் விளையாண்டான்னு கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. இப்போ பத்தாவதுக்கு அபிஷேக்கும் போயிட்டு நம்ம டாப் ஃபைவ்ல வரணும்னா நீ வந்து வருணை உள்ளே விடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வருண்கிட்ட போயிட்டு நீ உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரியும் போது அபிஷேக் கிட்ட பாவனை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எந்தளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷேக்கோட இந்த பிஹேவியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.